பா, ஒரே வெயில். இந்த ஆட்டோக்காரங்க தொல்லை வர தாங்க முடியலை. கை காலெல்லாம் ஒரே வலி. மா மகாலட்சுமி, நிவேதா வந்துட்டாளா? அவள் கையில் கொஞ்சம் காஃபி. இல்லை இல்லை, முதல்ல தண்ணி கொடுத்தனுப்பு. ஏ நிவேதா, அங்கே என்னடி பண்ணுற? அப்பா வந்திருக்காருப்பார், கொஞ்சம் போய் தண்ணி எடுத்து போய் கொடு. எந்நேரமும் ஃபோனு தான், போயேண்டி. அந்த ஃபோனில் அப்படி என்ன தாண்டி இருக்கு? இருமா வர. இந்தாப்பா. ஒழுங்கா தண்ணிய குடுக்கறியா? அம்மா சொல்ற மாதிரி எப்ப பார்த்தாலும் போன் போனே தான் நோண்டிட்டு இருக்க. அப்பா நியூஸ் தான் பாக்குறேன். சரி ஒரு நிமிஷம் இல்ல. நிவி, நான் இப்பதான் பிசியோதெரபி காலேஜ் ஒன்று போயிட்டு வந்தேம்மா. அந்த காலேஜ் சூப்பரா இருக்கு. என் ஃப்ரெண்ட்ஸோட பசங்க எல்லாருமே இப்ப பிசியோதெரபி தான் படிக்கிறாங்க. நல்ல ஸ்கோப் இருக்கு பிசியோதெரபி. நீ அங்க போய் படிமா. இன்னைக்கு தான் நான் போய் லாஸ்ட் டேட்டுன்றதுனால அப்ளிகேஷன் வாங்கிட்டு வந்தேன். அங்க போய் படிமா, நல்லா இருக்குமா. அப்பா பிசியோதெரபியா? அப்பா பிசியோதெரபிலாம் கை கால அமுக்கிற வேலைப்பா, எல்லாம் ஆம்பளை பசங்க செய்யறதுப்பா. எனக்குலாம் செட் ஆகாதுப்பா, நான் லாயர் தான். இல்லம்மா, லாயர்லாம் படிக்க முடியாதுமா, அதெல்லாம் கிரிமினல்மா, அதெல்லாம் ஆம்பளை பசங்களுக்கு தாம்மா செட் ஆகும். அப்பா எல்லாமே ஆம்பளைங்களுக்கு மட்டும்தான் இல்லப்பா, கேர்ள்ஸாலையும் முடியும்ப்பா, நான் லாயர் தான்ப்பா படிப்பேன். மா நீ படிமா, உன்னால முடியுமா. அப்பா சின்ன வயசுல எல்லாம் என்ன சொல்லுவீங்க? இந்திரா காந்திய பாரு, அவங்க எவ்வளவு போல்டா பேசுறாங்க, அவங்கள பாரு இவங்கள பாருன்னு சொல்லுவீங்க. இப்ப நான் அங்க போய் லாயரா இருந்து பேச போறேன்னு சொன்னா இப்ப வேணான்னு சொல்றீங்க. என்னம்மா இது, இப்ப என்னதான் இப்ப நீ கடைசியா சொல்ற? படிமா, நல்லா ஸ்கோப் இருக்குதுமா. அப்பா எனக்கு லாயர் தாப்பா, நான் லாயர் தான்ப்பா படிப்பேன். சின்ன வயசுல எல்லாம் நான் பேச்சு போட்டிலாம் கலந்துருக்கேன். அதெல்லாம் நான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கும் போது உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் போய் சொல்லுவீங்கல்ல, என் பொண்ணு பாரு பேச்சு போட்டுல ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் எல்லாம் வாங்கியிருக்கான்னு சொல்லிட்டு. இப்ப என்ன லாயர் வேணான்னு சொல்றீங்க? நான் லாயர் தான்ப்பா படிப்பேன். பா, உன்னெல்லாம் திருத்தவே முடியாது. ஏதாச்சும் பண்ணி தொலைப்போ. ஹே நிவேதா, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்க, நீ எப்படி இருக்க? பார்த்த 6 வருஷம் ஆச்சுல. நம்ம 12th படிக்கும் போது பார்த்தது. இப்ப என்ன பண்ணிட்டு இருக்க? நானா ஹைகோர்ட்ல லாயரா இருக்கேன். நான் பிசியோதெரபிஸ்டா இருக்கேன். பிசியோதெரபியா? சூப்பர் மச்சான். அங்க பாரு, வரது சூப்பர் பிக் மாத்தது மச்சான். பொண்ணுன்ற ஆம்பளை சட்டை போட்டு இருக்குது மச்சான். வண்டியற வச்சே செய்யலாம். ஏய் 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 ஏய், அம்மா ஏ விழுந்துட்டாங்க. அறிவு கெட்டவனுங்களா? அறிவு இல்ல இல்ல, நீ எல்லாம் கொஞ்சம் குத்துட்டு போயேன் மச்சான். வாங்கிக்கோடா வாங்கிக்கோடா. உங்களை எல்லாம் ஈவ் டீசிங்ல புடிச்சு கொடுக்கணும்டா. உன்ன கலச்சா அது ஈவ் டீசிங் அவெல்லாம் அவன்டா. இருங்கடா, உங்க வண்டி நம்பர் நோட் பண்றேன் மச்சான். கிளம்பா கிளம்பா, வக்கீல் நினைக்கிற நம்ம கேக்குறா ஒம்பு. பாத்து பாத்து ஒண்ணும் ஆகல இல்ல தம்பி. உங்க பேர் என்னப்பா? பாக்க பொண்ணு மாதிரி இருக்காங்க. மீனாட்சி. வா வா வா, எங்க ஹாஸ்பிடல் போலாம். எஸ்கியூஸ் மீ, இங்க கொஞ்சம் வாங்களேன். ஐயாச்சி, உன்னையா நான் தொட்ட? ஏமா, அவங்களும் நம்மள போல மனுஷால் தானம்மா. எல்லாரையும் ஒரே மாதிரி பாருங்கம்மா. அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணா உங்களுக்கு என்ன ஆயிட போகுது? மன்னிச்சிருங்கம்மா. என்னாச்சு, எங்க விழுந்தீங்க? சரி சரி, பாத்து வாங்க பாத்து வாங்க பாத்து, பொறுமையா நடங்க. ஒன்னும் பிரச்சனை இல்லை, வாங்க ட்ரீட்மெண்ட் பாத்துக்கலாம். பொறுமையா நடங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை. வாங்க வாங்க வாங்க. ஒரு நிமிஷம் பொறுத்துக்கோங்க. ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். சூப்பர் டி, நல்லா சர்வீஸ் பண்றீங்கடி. எங்க அப்பா கூட என்ன பிசியோதெரபிஸ்ட் ஆக்கணும் தாண்டி ஆசைப்பட்டாரு. ஆனா நான் தான் இதெல்லாம் ஆம்பளைங்க பண்ற வேலை வேணாம்ப்பான்னு சொல்லிட்டேன். ஆனா நீங்க பெயினோட வரவங்கள பெயின் ரிலீஃப் பண்றீங்க, நல்ல சர்வீஸ் டி. மா, இவங்களை மொபிலைஸ் பண்ணி வெளியே கூட்டு போங்க. என்ன மீனாட்சி, என்ன இந்த நேரத்தில் வந்திருக்கீங்க? லைட்டாக அடிபட்டுச்சு சார்.
ஏதாச்சும் பிரச்சனையா? பெரிய ஏதாவது பிரச்சனை இல்ல சார், அப்படி இல்ல இல்ல. சரி பார்த்து போயிட்டு வாங்க. ஓகே சார். ஏமா இங்க ஒரு நிமிஷம் உட்காருங்க. நான் உனக்கு ஏப்ப தப்பா எடுத்துக்காதீங்க. ஏமா இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ற? இந்த மாதிரி ட்ரெஸ் பண்றதுனால தானம்மா எல்லாரும் உன்னை கிண்டல் பண்றாங்க. இனிமே இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் பண்ணாதம்மா. சரி சரி சரி, அழுவாத அழுவாத. ஏமா அழுவுற? சரி விடு, ஒண்ணு இல்ல, அழுவாத அழுவாத விடுமா. அந்த ஆண்டவன் வந்து எனக்கு உடம்பு மட்டும் பொண்ணா படைச்சிட்டு எனக்கு மூளைய ஆம்பளை மூளைய படைச்சிட்டான். அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? இந்த சமுதாயத்துல வாழ எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? எல்லாரும் என்ன எப்படி கிண்டல் பண்றாங்க. சைக்காட்டிஸ்ட் சொல்றாங்க எனக்கு ஜிஐடின்னு சொல்லி, அதாவது ஜெண்டர் ஐடென்டிட்டி டிஸார்டர் சொல்றாங்க. நான் என்ன பண்ண முடியும்? சரி சரி சரி, அழுவாத அழுவாத, சரி விடு. மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம். ஆணாய் பிறந்து பெண்ணாய் வாழும் திரு நங்கையாயிருந்தாலும், பெண்ணாய் பிறந்து ஆணாய் வாழ துடிக்கும் திரு நம்பியாயிருந்தாலும், அவர்களை ஏசுவதும் அவர்களை ஏளனம் செய்வதும் ஒரு மனித நேயமற்ற செயல். சட்டப்படி குற்றம் மட்டுமல்லாமல் மனித நேயமற்ற செயலாகும்.